மட்டும்தான் இருந்திருக்கணுமா ஸோ இதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அபவுட் என்ற ஒரு இதில் இருக்கும் என்னோட சேனல் இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் ஸோ இதில் வந்து தான் நம்ம என்னென்ன படித்து பாருங்க ஸோ ஓகே இதில் தான் என்னோடய இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஸோ ஓகே இதில் என்ன நல்லா இருக்கும் நானே இதுக்கும் நான் சொல்லிடுறேன் என்னதுன்னா நிறையா வ்ளாக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக கிராஃப்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் டிப்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய நிறைய என்னென்னமோ இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்தீங்களே அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னா ஸ்டேசிஸ் ப்ளாக் ஸோ உங்களுக்கு இந்த கொஞ்சம் பட்டாசு சவுண்ட்லாம் கேட்கும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறேன் என்னதுன்னா தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்ட்டு எப்போவே மக்கள் ஜனங்கள் எல்லாரும் பட்டாசு வெடித்து தீபாவளி அப்போ சும்மா கண்டுக்கிறாங்களுக்கு ஸோ ஓகே வாங்க நம்ம ப்ளாக்குள்ளே போகலாம் பாருங்க பாய் வெளியில வந்து அதோட இருக்கும் அதோட நாக்கு என்னமோ வாத்துக்குட்டி மாதிரி இருக்கும் என்னடா கீழே கிறுக்கி வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்க இது என்னதுன்னா இதுவும் ஒரு கேம்ஸ் ஸோ என்ன இங்கே எப்படி காட்டுங்க என் காலை காட்டுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது ஸ்டார்ட் இது என்னதுன்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் ஸோ இங்கே ஸ்டார்ட் போய் இங்கே ஒன் டூ ஸோ இது மாதிரி தான் நான் உங்களுக்கு மறுமையும் காட்டுறேன் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டாக இதில் வந்து ஒன் டூ மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இப்படி போய் ஹாப் ஸோ என்ன கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேமராமேன் சொல்கிறீங்களா அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்கள வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே அவங்க நம்ம முன்னாடி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டு பார்க்கலாம் கேமராமேன் இது ஆம் சர்க்கிள் மாதிரி இல்ல ட்ரையாங்கிள் சர்க்கிள் மாதிரி ட்ரையாங்கிள் ஆம் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் தான் போடுறேன் என்ன போட்டிருக்கேனா ஆம் சர்க்கிள் 10 வாட்டி போ சர்க்கிள் 10 இது மாதிரி 10 வாட்டி பண்ணிக்கிட்டே போயிடு அப்படியே நடந்து கூட போயிடலாம் 10 வாட்டி பண்ணிட்டு நான் 10 வாட்டி பண்ணலாம்னா சோ இந்த சைடுல கொஞ்சம் தண்ணியா சோ பாத்தீங்கன்னா இது இப்படி தான் பண்ணோம் இங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கனால நான் பண்ணேன் நான் எப்படி பண்ணனும் காமிச்சிட்டேன் இங்க இங்க சுத்துதல் இடம் இத வந்து எப்படி பண்றேன் பாருங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க
போட்டுடலாம் பரவாயில்ல, விடு விடு விடு, கிராப் பண்ணி போட்டுடலாம். ஹிப் ட்விஸ்ட், இதெல்லாம் ப்ளூபர்ஸ் தான், நடுவில் நல்ல ப்ளூபர்ஸ் வரும். ஹிப் ட்விஸ்ட் அப்படி கிடையாது, இப்படி இப்படி சர்க்கிள் பண்ணலாம். அவளை பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஹிப் ட்விஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த இடையே அதுல எல்லாம் தப்பு தப்பா பண்ணினே போவா. இப்போ தப்பு, அதுவும் தப்பு. ஃபர்ஸ்ட் பிள்ளை அப்புறம் பிரேக் மட்டும் பாரு, நல்லா பண்ற. பிரேக் மட்டும் தான் ஒண்ணுதான் நல்லா பண்ற நீ. ஓகே நெக்ஸ்ட் போ. அத மாதிரி குதிக்கணும், அவ்வளவுதான். எட்டி உதவி நிறையாச்சு. அதுக்கு பக்கத்துல இருந்தா இதை ஃபாலோ பண்ணாதீங்க பாருங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. ஸோ சைடு பெண்டு தெரியல. அது ஃப்ரண்ட், அது பேர் ஃப்ரண்ட் பெண்ட் கிடையாது. ஃப்ரண்ட் பெண்ட் வந்து இப்படி கால் தொடணும். ஓகே ஃப்ரண்ட் பெண்ட், முட்டி மடக்க கூடாது. முட்டி மடக்கற. ஆ ஓகே ஓகே. ஃபினிஷ் ஸ்டே ஸ்வீட். இதான் நம்மளோட ஸ்டே ஸ்வீட். அங்க லாக் டவுன் டைட்டில் இத தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த வீடியோஸ்லாம் கூட சில வீடியோஸ் நாங்க வந்து பண்ணோம். சரி இப்ப பாஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் உள்ள போலாம் கார்டனுக்குள்ள. சம்மர் டைம்ல தான் வரும், சூப்பரா இருந்தது. சோ இது மாதிரி தான் நிறைய இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் பத்தி மட்டும் சொல்றேன். இது என்னன்னா முருங்கக்காய் மரம். முருங்கக்காய், இந்த முருங்கக்காய் மரத்துல இது மாதிரி தான் பூ முளைக்கும். பூ முளைச்சிட்டு தொட கூடாது. சோ இது மாதிரி தான் வரும். அவ்வளவு தூரம் போது அப்படியே சாஞ்சி போயிடுச்சு. அம்மா சோ டெரஸ் இது வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும். நான் வந்து எங்க ஃபேமிலியோட, நான் எங்க அப்பா, எங்க அப்பா வர மாட்டாரு, எங்க அம்மா, பெரியமா, அம்மம்மா, தாத்தா, பாப்பா, என்னோட தங்கச்சி, இங்க வந்து எல்லாரும் இப்படி வந்து ஒரு கட்டில் இருக்கு. எங்களுக்கு கட்டில் அங்க இருக்கு, வெளியில தான் இருக்கு. காட்டலாம் பச்சை ப்ரௌனோட இப்படி படுத்துப்போம், சூப்பரா இருக்கும். முறுக்கு தீனி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இங்க உட்காந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கும். நல்லா நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து இங்க ஏறி போனோம்னா இந்த மேல ஏறக்கூடாது. சோ இது வந்து கொஞ்சம் மெதுவா இருக்கு, சிமெண்ட் போட்டு ஒட்டி இருக்காங்க. சோ அதனால இதுல ஏறக்கூடாது, மழை வந்ததுனால இன்னும் வீக் ஆயிருக்கு. சோ நாங்க தங்கச்சி வந்து ஏறக்கூடாதுன்ட்டு நான் இங்க வந்து உட்காந்துப்பேன். உட்காந்துப்பேன், ஏறனால இப்படி புடிச்சு இறக்கி விட்டுருவேன். அவளுக்கு வெறும் 3.5 வயசு தான் அவளுக்கு. அவ ஏற மாட்டா ஆக்சுவலி, அவ நிப் ஒரு ஒரு ஸ்டெப்ல ஒரு கால் வைப்பா, அதுக்கப்புறம் எதாச்சும் பிடிப்பா. அவ உட்காந்துட்டு இருக்கல, அதனால அவ புடிச்சின்னு ஏறுவா. அதான் வந்து இறக்கி விட்டுருவா. இது ஏமாற்றா உங்களுக்காக மட்டுமே அந்த ஏறி இந்த வியூவை காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன, என் தங்கச்சி ஏறக்கூடாதுன்னா நான் வந்து ஒரே ஒரு வாட்டி உங்களுக்காக நான் ஏறுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஏறி அங்கே அங்கே ஃபுல்லாக அங்கே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வியூவை காட்டலாம், அங்கே பாரட்லாம். ஸோ இங்கேருந்து வியூவை காட்டும் போது செமையா இருக்கும். இங்கெல்லாம் வந்து இருக்கும் ரூம்ஸ்,
ஒருத்தவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்க மட்டும் உட்காரலாமா? ஏடா அவங்க பெரியவங்க. இந்த ஈஃபில் டவர் மாதிரி ஒன்று நிற்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கீழே இறங்கிடுறா. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கேமரா கேமராமேன் கிட்டே கொடுத்துருங்க. சரி, வியூ காமிச்சிட்டோம் மேலே காட்டில். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ தூரம் ஏறுறது நல்லது கிடையாது. நல்லது கஷ்டம் இல்ல, ஏறலாம். பொய் சொல்றான். நான் தான் இந்த ஃப்ரெண்டு. நான் வந்து மேலே ஏறி போய் உட்காந்துட்டு இருப்பேன். அவளை வந்து ஏற விடவே மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து என்ன சொல்றது, நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் வருவோம். அவள் வந்து முன்னாடியே நாங்கள் சின்ன வயசுல ஏற ட்ரை பண்ணும்போது அவள் பயப்படுவோம். மேலே ஏ அந்த ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு வந்து அப்படியே நின்றுவான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுன்னே தெரியாது அவருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு தான் இறங்குவா. ரிலாக்ஸிங்காகன்னு கிடையாது. எப்படி இறங்குறது, இந்த காலம் முதல்ல வைக்கலாமா, இந்த காலம் வைக்கலாமா? நாங்க அப்படியே பத்துன்னு பாக்குறோம். என்னதான் பார்த்து பயந்துட்டோம். என்னடா இது, எல்லாம் பறக்குதான்னு பார்த்தா பேரட்ஸ் கேக்கின் சவுண்ட் வந்து அப்படியே ரெட்டாக அதோட மூக்கெலாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் 5 பேரட் பார்த்தா விஷ் கேட்டா அது அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு வந்து சாக்லேட் வேணும், எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் இப்போ, அப்படி இப்படி அது போன மாதிரி நடந்ததான்னு கேட்டப்ப ஐஸ்கிரீம் மட்டும் எனக்கு சாக்லேட் நடந்தது. ஐஸ்கிரீம் சாக்லேட் போன் அடிக்கிற. ஸோ உலக கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜங்க் காலின்ட்டு பண்ணால் ஆனால் டிக்ளைன் பண்ணுறேன். ரொம்ப பட்டாசுக்கு தீபாவளி விளாக் கண்டிப்பா வரும் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி விளாக் அப்போ நீங்க வந்து சமரா பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா வந்து சமரா வந்து ஹெட்செட் போட்டுட்டு நான் தீபாவளி விளாக்ல வேணா வரேன். தீபாவளி விளாக்ல வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி. ஹெட்செட் என்ன பண்ணுவான், அவளுக்கு வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா போயும். இப்பதான் இவங்க தூரத்துல இருந்தா பரவாயில்ல. தீபாவளி அப்போ கிட்ட பக்கத்து வீட்டுலதான் இந்த வெடிப்பாங்களா, அதெல்லாம் இந்த ஹெட்போன்ஸ் போன தீபாவளி எல்லாம் வந்து அப்படியே உலகமே அதிர்ற மாதிரி. அவ வந்து அன்னைக்கு அப்படிதான் தீபாவளி எப்போ பட்டாசுடிக்கலாம் வாடினோம். அப்படியே என்ன சொல்றது, அப்படிதான் தர்மபுரம் ஒரு சவுண்ட் இருக்கா, அப்படியே அவன் சேர்க்கறான் சேர்க்கறான். அது பட்டாசு சவுண்ட் கிட்ட வந்து அப்படியே ஹர்த் பிரேக் வந்துடும் அவளுக்கு மட்டும். ட்ரை பண்றேன் இல்ல பண்றேன் இந்த வருஷம் லக்ஷ்மி லக்ஷ்மி. நானே இந்த வருஷம் நான் லக்ஷ்மி வெடி எல்லாம் வெடிக்க மாட்டேன். சின்னதா இருக்கும் போது வெடிப்பேன். இப்போ கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேக்குதுல, பரவாயில்ல. இப்ப தீபாவளி வ்ளாக் எடுப்பாங்க சும்மா எங்க ஸ்ட்ரீட்ல எல்லாரும் இருப்பாங்க சும்மா தலைவலியா இருக்கும். எனக்கு போன தீபாவளி முன்னாடி போன தீபாவளி வந்துட்டு அக்டோபர் 27 அடுத்த நாள் எனக்கு பர்த்டே. அப்போ வந்து நாங்கள் பார்க்கல போன தீபாவளி. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு வந்து அன்னைக்கு என்ன பண்ண, பாம்பு பட்டாசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாம்பு பட்டாசு வந்து என் கசின் வந்திருந்தாலும் அவகிட்ட இருந்து எல்லா பாம்பு பட்டாசு எங்க வீட்டில் இருக்க எல்லாரோட பாம்பு பட்டாசும் எடுத்துன்னு வந்து அது மாத்திரை மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒன்னா அடுக்கிட்டு டவர் மாதிரி அதில் கொளுத்துனா அது அப்படியே பயங்கரமா புகையாய் என் தொண்டைக்குள்ள போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு உடம்பே சரியில்லை.
ஐயோயோ வாந்தி ஆயிடுத்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு வர்ஸ்டான தீபாவளி வந்ததே இல்லை. அப்படிதான் வந்து 2019 தீபாவளி தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத தீபாவளி, அந்த தீபாவளி தான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து நான் வந்து எல்கேஜி படிக்கும் போது இங்கே வந்து வெடிச்சுமா, அப்போ என்னாச்சு பட்டா சுறுசுறு கம்பி வச்சு சுற்றிட்டு இருக்கும்போது என் காலில் சுறுசுறு கம்பி விழுந்துச்சு, அது வேற ஒரு அடி. இவளோட கதை நிறைய இருக்கும், சமாளிக்கிட்ட கோஸ்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இந்த விளாக்ல கண்டினியூ பண்ணுறோமா இல்ல அடுத்த விளாக்ல கண்டினியூ பண்ணுவான்னு பார்க்கலாம். அத கதைய சொல்லிடு, நீ உட்காந்து சொல்லிடு, இது வந்து டு பி கண்டினியூட். ஓகே, ஆமா நாங்க ஒரு விஷயம் சொல்லிடுறோம், நேத்து விளாக் எடுத்து நைட்டு எடுத்திருப்போம், அந்த விளாக் என்னாச்சு நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த விளாக் டெலீட் பண்ணிட்டோம். நைட்ல வந்து என்ன சொல்றது, 6 மணி ஆயிடுங்க, நான் சொல்றேன் எனக்கு நான் வந்து தீபாவளி எப்போ வர வேண்டி, தீபாவளி எப்போ வர வேண்டி, நான் 100K இல்ல தீபாவளிக்கு நவம்பர் 15th வந்துருவேன் கண்டிப்பா, நவம்பர் 14th 15th என்ன பண்ணா வீடியோ எடுக்கிறது ஃபோன், இது ஓகேவா ஃபோனில் எடுக்கிறோம். என்ன ஆச்சுன்னா வந்து அந்த பேட்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், பேட்டாக இங்கே ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அவள் உட்காந்துருந்தது, அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவள் அவள் மிஸ் பண்ணிட்டா, நான் பார்த்தேன் அவள் வந்து கும்பகோணம் போட்டா. இங்க ஒரு வாட்டி ஆந்தை வந்தது பிடிக்கும், பப்பால் ஆந்தனா. சோ அன்னைக்கு நான் ராத்திரி நான் பப்பால் பாத்துருக்கேன், பப்பால் வந்து குத்து குத்தா இருந்தது கும்பகோணத்துல. எங்க மாமாவா அல 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 அலந்து ஊர் ஃபுல்லா அலைய வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரா, ஒரு பொண்ணு குட்டியா மைக்ரோ ஆயிடுவா, அதுல வந்து அந்த அப்பா வந்து வவ்வால் எல்லாம் தோட்டாங்க, அப்ப வந்து அவங்க அப்பா வந்து இருப்பாரு வயசாயிருப்பாரு, அந்த பொண்ணு டீனேஜ் யூத் பொண்ணு, சோ அப்ப வந்து வயசாயிருப்பாங்க, அந்த வவ்வால் எல்லாம் துரத்த வந்து அவங்க அவங்க பேட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் பாத்தீங்களா, அதை போட்டாங்களா கட்டுதா அந்த வவ்வால் அப்படியே அவங்களோட போச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நேற்று என்ன பண்ணோம், விளாக் எடுத்து முடிச்சோடனே இந்த ஃபோனில் வந்து பேட் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்தோம் போட்டோம். எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா கீச் கீச் ஒரு நாலு அஞ்சு பேட் போதும் நேத்தே நம்ம ஆமா. அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, அது வந்து இங்க இந்த இடத்துல கேக்குது, இந்த இடத்துல அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே தலைய சுத்துற மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த பேட் சவுண்ட் வருது. காஸ்டிங் நான் வரேன் குடுத்துட்டாங்க
குட்டி குட்டி பேக் நிறைய வரும், நாங்க நிறைய வட்டி பார்த்திருக்கோம். சும்மா வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு, வரட்டும் வரட்டும் ரெண்டு பேட் வந்துருச்சு. ஒண்ணு வந்து கிட்ட நாங்க இங்க இருந்து இருந்தோம், சொன்னோம்ல இங்க இருந்து இருந்தோம், ஒரு பேட் இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இங்க வந்துருச்சு, அதுக்கப்புறம் எங்களையே போக்கஸ் பண்ணி வரா மாதிரி இருந்தா அப்ப ஆஃப் பண்ணும். நான் ஏன் தெரியுமா அவங்க வந்து மறுபடியும் போட்டேன் நானு, நான் சொல்லுவேன் எனக்கு பேட் வந்து இங்க வந்து நான் அதை அதுக்கப்புறம் அது அங்க பேட் நிறைய இருக்குது, நான் பயந்து எதுவும் சொல்லல, அந்த சைடுல இருந்தா நம்ம பார்த்த எல்லா பேட்ஸும் அங்க போய் போட்டு இன்னும் நிறைய வந்திருக்கும். நாங்க வீடியோ லிங்க் கீழ அந்த வீடியோட லிங்க் கீழ தரோம், நீங்களே பாருங்க. எவ்ளோ நாங்க ஒரு கேம் விளையாடுவோம், நானும் சம்மராவும் கோ ஸ்பூக்கி மான்ஸ்டர். அந்த மரத்துல இருக்க இது அந்த அது பேர் வந்து பாம்புக்கா, அந்த பிடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்து இது மாதிரி என் தங்கச்சி அவளுக்கும் ஒரு தம்பி இருக்கான், என் தங்க நான் இப்படி புடிச்சுட்டேன், அவ இப்படி புடிச்சு பா ட்ரெயின் மாதிரி இது இப்படி புடிச்சுட்டு கோ ஸ்பூக்கி மான்ஸ்டர் கோ அவே ஸ்பூக்கி கோ. பண்ணலாம் நான் அவளை பிராங்க் பண்றது முக்கியமான விஷயம், அவளை பிராங்க் பண்ணலாம். சோ ரொம்ப ப்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் சூப்பரா இருந்தா வேணும் டு வேணுமா அப்படி இந்த உங்களுக்கு வேணும்னா என்ன ஏ பேட் வர ஆரம்பிக்குது, ஐயோ ஓடிச்சு. அதுக்குள்ள வேணும்னா உங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மூணு ஆப்ஷன் வரும், ஆல் என்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அது நீங்க பார்க்காதே இருக்கலாம், டிஸ்லைக் பண்ணீங்க வீடியோவை அவ்வளவுதான். டிஸ்லைக் பண்ணாதீங்க, லைக் மட்டும் போடுங்க. டிஸ்லைக் அப்படி கூட இல்ல, உங்களுக்கு வந்து அந்த கைட் அவேர்னஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட் பற வைக்கிறோம்ல பன்னெண்டு, உங்களுக்கு தெரியாது நாங்க சவுண்ட்ஸ் போட்டு எத்தனை பேட் பறக்குது பாருங்க, பன்னெண்டு பேட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்து ஒண்ணு வந்து இப்படி போச்சு, இதோ இப்படி வந்துடுச்சு, நாங்க இங்க நின்னு இங்க இருந்தாவ அப்படி ஒரு பேட் இப்படி வந்து போச்சு, இப்படி இருக்கும். எத்தனை பேட்ஸ் பாத்தீங்களா, நான் எங்க போட்டோமா கொஞ்சம் நிறைய வந்துச்சு, இதுக்கு மேல ஃப்ரீக்வன்சி போட்டோம்னா ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு பேட் மட்டும் போச்சு, மிச்ச பேட்ல போக மாட்டீங்க. மொத்தம் 11 பேட் இருக்கு, அங்க வேற ஒரு பெரிய பேட் போது. ஐயோ பேட் ஆசைப்பட்டு இன்னொரு வாட்டி ஆசைப்பட்டு தப்பா போச்சு போல இருக்கு, என்னதான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அவள்தான் ஃப்ரீக்வன்சி உள்ள கொஞ்சம் போட்டுதான் வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆரம்பத்துல ஒண்ணு ரெண்டே தான் இருந்தது,
இத்தனை பேட்டு இந்த ஒரு சவுண்டுக்காக இத்தனோண்டு தான் வரும். அந்த சைடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு கிடையாது பயங்கரமா நிறைய பேட்ஸ் மறுபடியும் வந்துடுதுங்க எனக்கு இப்ப பேட் மேல போறோம் இந்த vlog முடிக்க போறோம் ஓகே பை நாங்க அடுத்த vlogல வந்து